ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நைட்டு 3 மணிக்கு கரெக்டாக கொச்சின் மார்க்கெட்டுக்கு வந்தோம். இப்போ தான் நம்ம 3 மணிக்கு வந்தோம். இப்போ தான் லோடிங் பாயிண்டில் விட சொன்னாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:08 ஆகுது. இதோ இது தர்பூஸ் ஏற்றிட்டு வந்த வண்டி, கொஞ்சம் ரிவர்ஸ் பாருங்கண்ணா அப்படின்னாங்க. இந்த வண்டி அப்படியே ரிவர்ஸ் பார்த்துட்டு நம்ம வண்டி மேலே கயிறை ஊற்றிட்டு தார்பை மடிக்க வேண்டியதுதான். இந்த கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நடக்க வந்த கடை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியில் லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அட்டி இறக்கி முடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பக்கத்துல வந்து ஹைபிரிட் தர்பூஸ் இருக்கு. இது வந்து ஜூஸ் திராட்சை, அதான் கருப்பு ஜூஸ் போடுவாங்க. இது மாதுளை. அப்புறம் பப்பாயா இருக்கு. இது சீதாப்பழம். நம்ம இறக்குற கடைக்கு வந்து நாக்பூர்லேருந்து கமலா ஆரஞ்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த வண்டி வந்து கமலா ஆரஞ்சு. அப்புறம் இங்கே அவகேடோ இருக்குது, இது வரைக்கும் பாருங்கள். அப்புறம் ஃபாரின் ஐட்டம், அதாவது ஃபாரின் ஆப்பிள், ஃபாரின் ஆரஞ்சுலாம் இருக்குது. இது வந்து க்ரீன் ஆப்பிள், அது வந்து துர்க்கி. இது வந்து நியூசிலாந்துலேருந்து வருது. இந்த ஆப்பிள் பேர் வந்து நினைக்கிறேன். இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வருது. அந்த ஆரஞ்சு ஆஸ்திரேலியா. அப்புறம் இங்கே வேற என்ன இருக்கு? அப்புறம் கிவி பழம் இருக்கு இந்த கடையில். இது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பழம்னு தெரியல. இது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பழம்னு சொல்லிட்டு. அப்புறம் கொய்யா பழம், சாத்துக்குடி இருக்கு. அப்புறம் பக்கத்துக்கெல்லாம் ஸ்ட்ராபெரிலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கெல்லாம் போய் வீடியோ எடுத்தால் ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு எடுக்கல. பாப்போம், எடுக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்தால் நான் எடுக்கிறேன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த மார்க்கெட் நேமே நான் சொல்லலை. அதை நேம் மீன்ஸ் நெட்டூர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க கொச்சினில். நெட்டூர் மார்க்கெட் ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு போன வருஷம் சிம்லா ஆப்பிள் ஏற்றிட்டு வந்திருந்தோம், இமாச்சல் ஆப்பிள். அதுதோ இந்த கார்னர் ஃபஸ்ட்டு கடை. இங்கே வந்தோடனே தான் எனக்கே தெரிஞ்சுது, அந்த இடத்த பார்த்தோடனே தான் நம்ம ஆல்ரெடி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு டைம் தான் வந்தேன்றதால எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து லோடு இறக்கலை, அதாவது ஒரு 3 அட்டி விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 200 பாக்ஸ் பக்கம் வண்டியிலேயே நிறுத்திட்டாங்க. நாளைக்கு தான் இறக்குவாங்களாம். நம்ம அப்படியே சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். டைம் வந்து 9 மணி ஆயிடுச்சு, 9:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆரஞ்சு வண்டி மட்டும் இறக்கிட்டு அனுப்பிட்டாங்க, இப்போ ஒரு வண்டி வந்திருக்கு. இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய மார்க்கெட் ஓரளவுக்கு பெருசு தான், ஆனால் பிஸியெல்லாம் இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சென்னை மார்க்கெட்லாம் வண்டி விடுறதுக்கே, வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப சிரமமாக தான், ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். நம்ம திருச்சி அந்த மாதிரி, மதுரை ஓரளவுக்கு, ஏன்னா மதுரை மார்க்கெட் பெருசு தான், ஆனால் அங்கே வந்து இடம் அந்த அளவுக்கு வண்டிங்க போயிட்டு வர்றதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இந்த மார்க்கெட்லாம் அதுக்கு அந்த டிராஃபிக் வேலையே கிடையாது, ஃப்ரீயாகவே தான் இருக்கும். சரி போயிட்டு சாப்பிட்டு தூங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்றில் வந்து லோடு இறக்கிறதுக்கு ஃபுல்லாக கயிறு அவுத்து விட சொல்லிட்டாங்க, அவுத்து விட்டுடும். இங்கே வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஃபாரின் ஆப்பிள்ஸ், அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ராயல் கலர்னு சொல்லுவாங்க, நியூசிலாந்துலேருந்து வருது. இது வந்து திராட்சை ஃப்ரெண்ட்ஸ், சைனா அங்கிருந்து வந்திருக்கு. இந்த திராட்சை பிக்சர் போட்டிருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும்.
இது வந்து ஒரு ஆப்பிள். இந்த ஆப்பிள் நேம் எனக்கு தெரியல. அப்புறம் இது வந்து டிராகன் ஃப்ரூட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிராகன் ஃப்ரூட்லாம். இந்த ராயல் கலர் ஆப்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது பேருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் ஜாஸ்தியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வாஷிங்டன்லாம் இருக்குது, ஆனால் இந்த கடையில் வாஷிங்டன் ஆப்பிள் இல்லை. இந்த ஆப்பிள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆரஞ்சு. இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கு. இது எல்லாம் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னையில் வந்து மணிவண்ணன் சொல்லிட்டு அவங்க பேரில் தான் லைசன்ஸில், அதாவது கப்பலில் தான் வரும். இது ஆர்பர் ஆர்பரில் வந்து அவர் தான் லைசன்ஸ் வாங்கி சென்னையில் தான் அவங்க இறக்குவாங்க. அவர் பேர் வந்து அந்த அதில் வந்து மணிவண்ணன் சொல்லிட்டு இங்கே எப்படி போட்டிருக்கு. இது ஆனால் நம்ம கோயம்பேட்டிலேருந்து தான் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. இம்போர்ட்டர் போட்டிருக்கா, என்எஃப்ஏ இன்டர்நேஷ்னல் அண்ணா ஃப்ரூட் மார்க்கெட் கோயம்பேடு சென்னை தமிழ்நாடு. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா ஆஸ்திரேலியா. அதேமாரி எல்லாமே ஒரு ஒரு நாட்டில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரணும், ஆனால் இதை வந்து நம்ம இதில் இறக்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். இது எல்லாமே வந்து கண்டெய்னர், அதான் கண்டெய்னரில் ஏற்றி கப்பலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். மேக்ஸிமம் மூணு மாதம் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அந்தளவுக்கு சரியாக நமக்கு டீட்டெயில் தெரியலை. இந்த டீட்டெயிலாம் எனக்கு கொஞ்சம் எப்படி தெரியும்னா, நம்ம வீட்லேயும் பழக்கடை இருக்கு, அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லோடு இறக்கி முடித்து வாடகை வாங்கி வச்சு அடுத்து ஓனர் எங்கே போக சொல்கிறாருன்னு தெரியல, அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நடந்து போயிட்டுருக்கோன்னா, வாடகை வாங்கியாச்சு, ஓனர் மிஷினில் போட்டு விட சொன்னாங்க. அதுதான் பேங்க் எங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். போயிட்டு மிஷினில் போட்டு விடுவோம். இங்கே இதுக்கு ஆப்பிளுக்கு வந்து இறக்க மாமூல் ஏற்று மாமூல் ரெண்டுமே ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளோன்ட்டு சொல்கிறேன் வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணிவிட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் மார்க்கெட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, காலடி பார்க்கிங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். நம்ம சொல்லியிருந்தோம், அதான் வந்து ஆப்பிளுக்கு லோடிங்க்கும் அன்லோடிங்க்கும் எவ்வளோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து நம்ம புல்வாமாவில் லோடு ஏற்றின பாக்ஸ் டோட்டல் எத்தனைனா 1222 பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்ஸுக்கு லோடிங் மாமூல் வந்து 5 ரூபாய் அப்படின்னா, அதுக்கு வந்து மொத்த டோட்டல் வந்து 6110 ரூபா லோடிங் சார்ஜ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பில்லு வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வாங்குவோம், அது இல்லாமல் வந்து லோடு ஏற்றுற இடத்துல இந்தந்த லாட்டில் இத்தனை பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லு தருவாங்க. அது நம்ம வழியில் எங்கேயும் காமிக்கூட முடியாது. அந்த பில்லு ஒரே ஒரு பேப்பர் தர்றதுக்கு அதுக்கு பில் மாமூல் ஒரு 1000 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். லோடிங் மாமூல் ஒரு 6110 ப்ளஸ் ஒரு 1000 ரூபா பில் மாமூல் 7110 ரூபா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்து அதுக்கு பில் வாங்குற அங்கே பில் வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு பில் மாமூல் ஒரு 500 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதை ப்ளஸ் பண்ணால் 7610 ரூபா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அங்கேருந்து இங்கே வந்து நம்ம லோடு இறக்குறதுக்கு ஒரு பாக்ஸுக்கு 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா மொத்த பாக்ஸுக்கு 12220 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அன்லோடிங் சார்ஜு. அப்போ டோட்டலாக வந்து லோடிங் அன்லோடிங் ப்ளஸ் பில் மாமூல் வந்து டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 19830 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து 20000 ரூபா 20000த்துக்கு 170 ரூபா கம்மி ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சார்ஜ் ஆகுது, அதான் வந்து ஆப்பிளுக்கு லோடிங் அன்லோடிங்க்கே வந்து 20000 ரூபா 10 ரூபா செலவாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நம்ம ஒரு மதுரைக்கு ஆப்பிள் ஏற்றிட்டு போயிருந்தோன்னா அங்கே வந்து இறக்க செலவு கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்கும். கேரளாவில் இப்போ நம்ம கொச்சியில் இறக்கின அதே மார்க்கெட்டில் நம்ம கம்பெனி வண்டி வந்து ஒரு கடைக்கு இறக்கிச்சு.
ரெண்டு வண்டி இறக்கிருக்கு ஒரே கடைக்கு. அங்க வந்து ஒரு பாக்ஸ் 8 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்லோடிங் மாமூலு. ஆனா நம்ம இறக்கின கடைக்கு 10 ரூபா. ஒரே மார்க்கெட்ல பக்கத்து பக்கத்து கடை, அந்த கடைக்கு இந்த கடைக்கு 2 ரூபா டிஃப்ரெண்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் அதிகம். இந்த மாதிரி இருந்தா வண்டிக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் மிச்சமாகும்? ஒண்ணுமே மிச்சமாகாது, வண்டி தேய்மானம் மட்டும்தான். என்ன பண்றது, அப்படி போயிட்டு இருக்கு மோட்டார் ஃபீல்டு. இப்ப நம்ம இங்க ஒரு டீ கடையில உட்காந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீ கடை வந்து இங்க கேரளால மேக்சிமம் வந்து டீ கடை எப்படின்னா ஷிஃப்ட் மாதிரி தான். அதான் வந்து காலையில ஒரு 10-11 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும், அதுக்கப்புறம் போயிடுவாங்க ஒரு 3 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் அந்த டீ கடையில தான் இருக்கேன். இங்க சேர் இதெல்லாம் எதுவுமே எடுத்து வைக்கல. இந்த கேஸு இண்டக்ஷன் எதையுமே வந்து எடுத்து வைக்கல, எல்லாமே இது அங்கே இருக்கு. வெளியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் கூட அப்படியே தொங்கிட்டு தான் இருக்குது. அது அங்கே அங்கே இருக்குது, இது அங்கே இருக்குது, இது கொஞ்சம் காயாக இருக்குது, இது கொஞ்சம் பழமாக இருக்குது. அதை கூட இங்கே யாருமே எடுத்து உள்ளே வச்சுட்டே போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், இங்கே யாரும் அதெல்லாம் டச் பண்ண மாட்டாங்க போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன லோடு ஏற்றுறோம் அப்படின்னு தெரியலை, எப்போ ஏற்றுறோம்னு தெரியலை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.